இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கௌதம் கிரண் அவென்யூல லோ பட்ஜெட் நியூ காம்பாக்ட் 2 BHK ஹவுஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் எங்க அமைஞ்சிருக்கு, வீடோட பட்ஜெட் எல்லாம் டீடைலா வாங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம். கௌதம் கிரண் அவென்யூ ப்ராஜெக்ட்ல டோட்டலா 50 நியூ 2 BHK காம்பாக்ட் ஹவுஸ் பிளான் பண்ணிருக்காங்க. இது கெட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஃபுல்லி கவர்டு காம்பவுண்ட் வால் வித் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோட உள்ள 50 இண்டிவிஜுவல் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ். கெட்டர் கம்யூனிட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா 30 feet 40 feet பிளாக் டாப் ரோட், 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ், ஸ்ட்ரீட் லைட் வசதியோட இந்த ப்ராஜெக்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு வீடோட பிளானிங் பார்க்கலாம். நம்ம தமிழ் இளம் சேனலில் ரிவ்யூ பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேண்ட் ஓனர் அண்ட் பில்டர் கிட்ட இருந்து ரிவ்யூ பண்ணுறதுனால ₹1 கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டோ கமிஷன் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. சில வீடு கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு. இதிலே இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா 1388 ஸ்கொயர் ஃபீட்லையும் பில்டப் ஏரியா 865 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லையும் ஒரு 2 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு வீடோட பிளானிங் மட்டும் இப்போ பார்க்கலாம். எம்எஸ்ல மெயின் கேட் கொடுத்து உள்ள கார் பார்க்கிங் 16/8 சைஸில் அமைச்சிருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் செப்பரேட்டாக காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வித் மோட்டர் சம்ப் EB கனெக்ஷன் வசதியோட இந்த வீடை அமைச்சிருக்காங்க. டீகுட் மெயின் டோர் கொடுத்து வடக்கு பார்த்த மாதிரி வாசக்கால் அமைச்சு உள்ள என்ட்ரான உடனே 12/15 சைஸில் லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x2 வெர்டிஃபைல் டைல்ஸும் விண்டோக்கு எல்லாம் உட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் 8/10 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த பெட்ரூமில் தேவையான அளவுக்கு லேஃப்டும் ஷெல்ஃபும் கான்கிரீட்லேயே கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 4/7 சைஸில் காமன் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. பாத்ரூமுக்கு PVC டோரும் இந்தியன் க்ளோஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து அடுத்து நம்ம பார்க்கறது 6/10 சைஸில் இருக்கிற கிச்சன். கிச்சனுக்கு பக்கத்திலே இந்த வீடோட செகண்ட் பெட்ரூமும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது 6/10 சைஸில் இருக்கிற கிச்சன். எல் ஷேப் கவுண்டர் டாப் கிச்சனுக்கு கிரானைட்டோ எஸ்எஸ்ல சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கான தேவையான அளவுக்கு ஷெல்ஃபும் லேஃப்டும் கட்டி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே வந்து அடுத்து நம்ம பார்க்கறது 9/10 சைஸில் இருக்கிற இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம். இந்த ரூம்லேயே 4/6 சைஸில் அட்டாச் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கௌதம் கிரண் அவென்யூவில் 2 BHK காம்பேக்ட் ஹவுஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 lakhsல இருந்து இருக்குது. பார்க்கிங் ஏரியாலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸோட வாலுக்கும் வீடோட ஃப்ரண்ட் சைட் வாலுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வால் டெக்ஸ்சர் பெயிண்டிங் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ். டெரஸில் 500 லிட்டரில் சின்டெக்ஸ் டேங்க்கும் ஃபிட் பண்ணுவாங்க. இந்த கௌதம் கிரண் அவென்யூவில் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1க்கு அப்படியே பேக் சைடில் ஃபேஸ் 2 இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் வரப்போகுது. எலிஜிபிள் பர்சனுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது GST ரோட்டில் வர மறைமலை நகர் ஜங்ஷன். இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட் டூவர்ஸ் போகும்பொழுது 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ GST ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து டூவர்ஸ் வரும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற ஜங்ஷனில் இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இது கௌதம் அவென்யூ ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்க வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து பார்க்கலாம். Thank you for watching Tamil illam channel.